Hello students, 12th standard public exam 2020 chemistry study plan for computer science students. ஏற்கனவே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 நாள் இருக்குது. அந்த ஆஃப் டே நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும், என்னவெல்லாம் நம்ம படிக்காமல் இருக்கிறோம், எதெல்லாம் ஃபஸ்ட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நல்லா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், நான் ஒரு பிளான் கொடுக்குறேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் டே டே ஒனில் சாலிட் ஸ்டேட்டும் கெமிக்கல் கைனடிக்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷனே கிடையாது, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சாலிட் ஸ்டேட்டும் கெமிக்கல் கைனடிக்ஸ், அப்புறம் அயானிக் ஈக்விலிபிரியம், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, இந்த 4 சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷனே கிடையாது. ஸோ இதை ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஏற்கனவே நிறைய டைம் படித்தது கடகடன் படிச்சுட்டு, அடுத்து கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் லாஸ்ட் சாப்டர், அப்புறம் ரியாக்ஷன்ஸ் இருக்கிற லெசனும் ஒன் பை ஒன்னாக படிக்க ஆரம்பிங்க. மெட்டலர்ஜி படிங்க, தெரிஞ்ச லெசன், நல்லா தெரிஞ்ச லெசன். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, ஆஃப்டர்நூன் பயோ மாலிகுல்ஸ் படிங்க. அப்புறம் டே 5ல் மார்னிங் செஷனில் ட்ரான்சிஷன் அண்ட் இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ், ஆஃப்டர்நூன் ரிமைனிங் சாப்டர்ஸை படிக்க ஆரம்பிங்க. நான் கொடுத்துருக்கிற லெசன் ரொம்ப கம்மி தான், இதில் நீங்கள் இன்னும் அடிஷனலாக இன்னொரு லெசன் கூட ஆட் பண்ணிட்டு வரலாம், ஏன்னா நிறைய நாள் இருக்குது. நல்லா பிளான் பண்ணி படிங்க, லைன் பை லைனாக படிங்க. டெக்ஸ்டுவல் கொஸ்டினை தரவாக படிச்சுக்கோங்க, டெக்ஸ்டுவல் கொஸ்டினை தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாவே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். கன்ஃபார்மாக டெக்ஸ்டுவல் கொஸ்டினை தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 40 அபவ் வாங்கிடலாம். எல்லா லெசனும் டெக்ஸ்டுவல் கொஸ்டின்ஸு. இன்னும் அடிஷ்னலாக மார்க்ஸ் வேணும், 50 அபவ் வேணும், 60 அபவ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், எல்லா டெக்ஸ்டுவல் கொஸ்டினும் படிச்சுட்டு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் நாங்கள் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக படிங்க. அதை படிச்சுட்டு டெக்ஸ்டுவல் 1 மார்க்ஸை படிங்க. இதை நீங்கள் திரும்ப 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 ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ், மெக்கானிசம், அப்புறம் எல்லா யூசஸ்ஸு, இதெல்லாம் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5, டே 6 வரையும் நான் கொடுத்துருக்க ஷெடியூல் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற லெசன்ஸை நீங்கள் அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க. ஒரு குறைஞ்சபட்சம் 2 ரிவிஷனாவது கொடுக்கணும், அதாவது கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சுட்டு 2 ரிவிஷனாவது பண்ணணும். நான் உங்களுக்கு இங்கே 3 டைம்ஸ் ரிவிஷன் கொடுத்துருக்கேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்ளத்துக்கும் தனியாக கொஞ்சம் டைம் அலாட் பண்ணுங்கள். கடைசியாக எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிவிட்டு எல்லா சாப்டரும் படித்து முடிச்சிட்டிங்க, ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 24, கொஸ்டின் நம்பர் 33, அப்புறம் கொஸ்டின் நம்பர் 38, இந்த மூணுமே ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இந்த வருஷத்துக்கு. கொஸ்டின் நம்பர் 38 ஆர்கானிக் ப்ராப்ளமும் வரும், இன்ஆர்கானிக் ப்ராப்ளமும் வரும், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளமும் வரும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா கெமிக்கல் ஈக்விலிபிரியம், அதுலேருந்தும் ப்ராப்ளம்ஸ் வரலாம், இல்லை எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிலேருந்து ப்ராப்ளம் வரலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதுதான் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் படிங்க, நீங்கள் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை, யூ கேன் ஃபாலோ யுவர் ஓன் ஷெடியூல் ஆல்சோ. ஒரு நாள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஒரு நாள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஒரு நாள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரியும் படிங்க. டெக்ஸ்டுவல் கொஸ்டினை ஃபஸ்ட் நல்லா தரவாக படிச்சிடுங்க, அப்புறம் பிடிஏ கொஸ்டின் பேப்பர் கோத்ரூ பண்ணுங்கள். 5 மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டுருக்காங்க, அதை நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். யூ கேன் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலான்னா 70-30 மார்க்ஸ் வாங்கலாம். 70-60 அபவ் நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டெக்ஸ்டுவல் கொஸ்டின்ஸை தரவாக படித்தா நான் ஒன்று விடக்கூடாது. டெக்ஸ்டுவல் கொஸ்டின்ஸ் சில லெசன்ஸை லைன் பை லைனாக படிச்சிருக்கணும். அந்த சில லெசன்ஸ் என்னென்ன அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எந்த லெசன் படிக்கணும், ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ், ஈத்தர்ஸ் படிங்க, அப்புறம் மெக்கானிசம் எல்லாம் படிங்க, சயின்டிஸ்ட் நேம் வர எல்லா ரியாக்ஷனும் படிங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஸோ நீங்கள் ஈஸியாக 60 அண்ட் அபவ் வாங்கிடலாம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட். யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் தட்டிக்கோங்க. வென் எவர் வி அப்லோட் வீடியோஸ் யூ வில் கெட் நோட்டிஃபிகேஷன்.